வணக்கம் நேயர்களே. கலையும் பண்பாடும் கவலைக்குரியதாய் மாறியிருக்கும் இன்றைய காலத்தில் காலங்கள் கடந்தும் பல கலைகளை இன்னும் அழியாமல் பாதுகாப்பதும் ஒரு அரிய சேவைதான். அந்த வகையில் ஆந்திராவின் நாயக்கர்களிடமிருந்து வந்த வகையில் சில சில மாற்றங்களுடன் உலக புகழ்பெற வைத்த சரபோஜி மன்னரின் போற்றுதலுக்கு உரிய தஞ்சாவூர் ஓவியங்கள் இன்றும் சிலரால் வரையப்படுகிறது. நவரத்தின கற்கள், தங்க இழைகள் மனதை சுண்டி இழுக்கும் வண்ணங்கள் என விலை மதிப்பில்லாத தஞ்சாவூர் ஓவியங்கள் வரைவதில் மாநில விருது பெற்றிருக்கும் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நல்லவர்கள் வாழ்ந்த பாளையம் என்பதால் நல்ல பாளையம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் நல்லாம்பாளையமாக பெயர் மாறிய அரியலூர் மாவட்டம் செந்துறைக்கு அருகில் இருக்கின்ற நல்லாம்பாளையத்தைச் சேர்ந்த ஓவியர் ஹரிதாஸ் அவர்களைத்தான் நாம் இன்றைய நம்ம ஊர் நிகழ்ச்சியில் சந்திக்கப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இருண்ட அறையில் கூட ஒளிவீசும் தன்மை கொண்டது இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் என்று சொல்வார்கள். என்னென்ன சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள்? தஞ்சாவூர் ஓவியம்னாலே ரொம்ப அழகு வாய்ந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் அந்த இந்த ஓவியங்கள் வந்து ஒரு நூறு ஆண்டுகளையும் கடந்து ஒளிவீசும். அதுக்கு காரணம் அதில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிற இந்த தங்க இழை, இந்த வண்ணங்கள், மாற்றமான வண்ணங்கள், கற்கள், இது அதோட உயிரோட்டமான தன்மையோடு உள்ளது. அது அதுலேயும் மிக நுணுக்கமான வேலைப்பாடோடு செஞ்சுருக்கனால அது ரொம்ப அழகாக தெரியும். அந்த உயிரோட்டம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு தெய்வீக ஒரு தெய்வம் இருக்குன்னா அவங்களுடைய தலையிலிருந்து உச்சங்கால் உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுடைய முக அமைப்பு, கை கால் உட்கார்ந்துருக்கிற நிலை, கை காலில் கையில் வச்சிருக்கிற ஆயுதங்கள், மாலை அணிகலன்கள், இதெல்லாம் வந்து மிக உயிர், அதாவது உண்மையாக அப்படியே தத்ரூபமாக ஒரிஜினலாக நாங்கள் செய்கிற மாதிரி கொண்டு வந்திருப்போம். மற்ற சிலைகள், மற்ற ஓவியங்களை பார்க்கும்போது இந்த ஓவியத்தில் முழுமையாக தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாலையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் இருக்கிற அந்த பூக்கள், அந்த பூவில் இருக்கிற அந்த ஒவ்வொரு இதழ், அதில் பக்கத்தில் இந்த இலைகளோட கோர்த்துருக்கிறது, அதை வந்து வரிசையாக கோர்த்துருக்கிற விதம், இப்படி பார்க்க போனால் அதுபோல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் மிக நுணுக்கமாக காமிச்சிருப்போம். இதே இப்போ பெண் தெய்வங்களாக இருந்ததுன்னா இந்த மூக்குத்தி போட்டிருப்பாங்க, இந்த புல்லாக்கு போட்டிருப்பாங்க, அந்த அந்த ஆடைகளுடைய தங்க இழை வச்சுருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து அந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பு எந்த காலத்துலேயும் அழியாத அளவுக்கு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து தஞ்சாவூர் ஓவியத்தில் அந்த கண்கள் வந்து உயிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேருந்து பார்த்தாலும் கூட நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். பொதுவாக ஓவியம்னாலே சில புகழ்பெற்ற ஓவியர்கள் வரைஞ்ச ஓவியங்கள்லாம் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த தஞ்சாவூர் ஓவியத்தில் அந்த கண்கள் வந்து நம்ம எங்கேருந்து பார்த்தாலுமே அந்த தெய்வம் வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? உண்மைதான் சார். சரி, உங்களுடைய விரல்களுடைய சொல் பேச்சை கேட்டு எந்தெந்த கடவுள்கள் எல்லாம் சமர்த்து பிள்ளையாக அழகு ஓவியமாக வருகிறார்கள்? நிச்சயமாக எல்லா கடவுள்களுமே வராங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக நம்ம அதிகமாக என்னுடைய இதில் நாம் சொல்லும்போது ராமர் பட்டாபிஷேகம், விஷ்ணு புராணம், ஃப்ளூட் கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணா, ஆலிலை கிருஷ்ணா, தர்பார் கிருஷ்ணா, பாமா ருக்மணி, இந்த மாதிரி இந்த புராணகால ஓவியங்களையும் நாங்கள் எடுத்து வரைவோம். இதுபோல் எல்லா தெய்வங்களுமே என்னுடையவர்களுக்கு சமத்துப்பிள்ளையாக இருப்பாங்க. ஒவ்வொரு கலையிலுமே ஆர்வம் உள்ளவர்கள் தான் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதில் சிறந்த கலைஞர்களாக உருவாகிறார்கள். ஆனால் ஓவியத்தில் மட்டும் சின்ன வயதில் ஆர்வக்கோளாறு இருப்பவர்கள் தான் பிற்காலத்தில் சிறந்த ஓவியர்களாக வருவதை நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு இந்த ஆர்வக்கோளாறு எப்போது வந்தது? கண்டிப்பாக சார், நான்காம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற நேரம் ஸ்கூலு முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் நான் வீட்டில் செல்லப்பில்லை, அதனால் கொஞ்சம் துருதுருப்பு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னை தொல்லை தாங்காமலே இவங்க முதல்ல டியூஷனில் கொண்டு போய் விடலான்னு சொல்லிட்டு டியூஷனில் கொண்டு விட்டுருவாங்க. அப்போது அங்கே நாங்கள் படம் படிக்கிறதுனா கொஞ்சம் கசப்பதான் இருக்கும். அப்போது ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம். ஏன்னா அப்போல்லாம் டிவி எல்லாம் இல்லாத நேரம். அப்போது ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் கொஞ்சம் நேரம் படிப்பு சொல்லி தருவாங்க, சாயங்கால நேரத்தில் எங்களுக்கு கதை, பாட்டு, டான்ஸு எல்லா விளையாட்டும் இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் காத்துட்ருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் அந்த கணேச மாமான்னு அங்கே இருக்காங்க, அவர் வந்து இந்த ஸ்கெச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு விளையாட்டு காட்டணுங்கிறதுக்காக கார்ட்டூன் எல்லாம் இந்த இது மாதிரி கார்ட்டூன் எல்லாம் நிறையா வரைஞ்சி காட்டுவாங்க. அப்புறம் வாயால் சாக்பீஸை வாயில் வச்சுக்கிட்டு போர்டில் அப்படி வரைஞ்சி காட்டுவாங்க.
அப்புறம் கையை பின்னாடிக்கு வச்சுக்கிட்டு பின்னாடியிலேருந்து ஸ்கெட்ச் பண்ணி காட்டுவாங்க. அப்புறம் கால் விரலில் பாதத்தில் நின்றுக்கிட்டு கால் பாதத்தில் சாக் பீஸ் வச்சுட்டு அதில் வரைஞ்சி காட்டுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். ஏன் நம்ம இது போல் செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அப்போ திரைப்படங்களில் திருவிளையாடல் படம் வந்ததான் ஞாபகம் நினைக்கிறேன். அதில் அந்த சிவாஜி அந்த மிடுக்காக பேசுகிறது, அவர் முகத்தில் காட்டுற அந்த பாவனை, அதெல்லாம் கூட அவர் எங்களுக்கு வரைஞ்சி காட்டி எங்களை இது பண்ணுவார். அதை பார்க்கும்போது நம்மளும் இது வரைஞ்சா என்ன வரைஞ்சி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அங்கே பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் இங்கே தரையில் உட்காந்து கிரிக்கிட்டே இருப்போம். அப்புறம் செவத்தில் வீட்டில் இருக்கும்போது செவத்துலலாம் இருக்கும். இப்படி தான் எனக்குள்ளே என்ன அறியாமல் ஆரம்பித்தேன். உண்மையான ஓவியங்கள் தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நிறைய போலிகள் உருவாக்கிறதா சொல்கிறாங்க, அது எப்படி, அது உண்மைதானா எப்படி அப்படின்னு தான் கேட்குறேன். அது உண்மைதான். அப்போ வந்து இந்த ஜெய்ப்பூர் கற்கள்லாம் பயன்படுத்தி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ இன்னும் இந்த தற்காலமாக இந்த போலியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கற்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த முன்னாடி தங்கையை பயன்படுத்தி செஞ்சோம், இப்போ என்ன பண்ணாங்கன்னா அதில் சிந்தட்டிக் வருது, அந்த சிந்தட்டிக் இலைகளை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் என்னென்னா அந்த கலர் வண்ணங்களையே மாற்றிடுறாங்க. செவத்து கிடைக்கிற சுண்ணாம்பு, டிஸ்டம்பர், இதெல்லாம் கூட பயன்படுத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு நினச்சாலும் இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு இந்த ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் கற்றுக்கிட்டு வரவங்க எங்களுக்கும் பெயிண்டிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்ணங்களை இப்போ நிறையா ஸ்டிக் பண்ணுன்னு கிடைக்கிது, எல்லா கலர்லையும் கிடைக்கிது. அதை எடுத்து கோடுகளாக வரைஞ்சி இதுதான் தஞ்சாவூர் ஓவியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த தஞ்சாவூருடைய பெயிண்டிங்கோட தன்மையே போயிடுது. இதை நம்ம வாங்கிறத விட வெளிநாட்டவங்களும் வெளி மாநிலத்தவங்களும் தான் அதிகமாக வாங்குறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொஞ்ச காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது கலர் மங்கிடும், அந்த பொலிவு இருக்காது, என்ன தஞ்சாவூர் படம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. அது வந்து நமக்கே கூட சங்கடமாக இருக்குது. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாளில் இது மறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மாறணும், கண்டிப்பாக மாறணும். இது எப்படி மாறணும்னா நம்ம தான் மாற்றணும். ஓவியர்களாக இருக்கிற நம்ம தான் தரமான நல்ல ஓவியம், நல்ல மூலப்பொருளை பயன்படுத்தி நல்ல தரமான ஓவியமாக வரையணும். அது வரைஞ்சதுன்னா ஓவியத்துக்கும் அந்தஸ்து இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். பள்ளி பருவத்தில் பக்கத்து வீட்டு கணேசன் மாமாவால் ஓவியத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஆர்வ கோளாறு, தஞ்சாவூர் ஓவியத்தை நான் கண்டிப்பாக கற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவு கோளாறாக எப்போ மாறியது, எப்படி? பள்ளி படிப்பு முடிச்சுட்டு நான் தொழிற்கல்வி படிக்க ஆரம்பித்தேன். தொழிற்கல்வி சென்னையில் தான் படித்தேன். சென்னையில் எங்கள் மூத்த சகோதரர் வீட்டில் இருந்து தான் படித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா காலையில் நான் வெல்டிங் தான் படித்தேன். அப்போ காலையில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் நடத்துவாங்க, ஈவினிங் பார்த்திங்கன்னா தியரி கிளாஸ் நடத்துவாங்க. ஒவ்வொரு கிளாஸ் நடத்தவே மாட்டாங்க. அப்போ நிறைய எங்களுக்கு நேரம் கிடைக்கும். அப்போலாம் நம்மளாம் வீட்டில் இருக்கிற தினசரி நாளிதழ், நாவல், இந்த அட்டைப்படத்தில் வர படங்கள் எல்லாம் பார்த்து நான் சும்மா உட்காந்து கிரிக்கெட் உட்காந்துருப்பேன். அதை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் பார்த்துட்டு ஏன்டா வெட்டியாக பொழுத போக்கிட்டு இருக்க, அதை ஒழுங்காக கற்றுக்கினா அதுவும் கூட ஒரு வேலை கிடைக்காத நேரத்தில் ஒரு கைத்தொழில் ஆயிரும்ல, அதை முறையாக கற்றுக்கிய அப்படின்னு சொல்லி சென்னையில் சிந்தாதிரிப்பட்டு சித்திர வித்யாலயம்னு ஒன்று இருக்குது, அங்கே என்னை சேர்த்து விட்டாங்க. அது வந்து தபால் வழியில் தான் கற்றுக்க முடிஞ்சுது. அப்போ குடும்ப சூழ்நிலை காரணம் தபால் வழியில் அந்த கல்வியை நான் கற்றுக்கிட்டேன். அதில் டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துச்சு. அப்புறம் ஐடிஐ முடித்தேன், அப்ரண்டிஸ் முடித்தேன், கம்பெனிங்களில் வேலை பார்த்தேன். அந்த வெல்டிங் வேலை பார்த்ததுனால அந்த ஹீட்டெல்லாம் எனக்கு ஒத்துக்கலை, அல்சர் வந்துடுச்சு, உடம்பு உபாதையாகிடுச்சு. அப்புறம் தொழிலை சரி ஊரில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிராமத்துக்கு வந்தோம். கிராமத்துக்கு வந்தால் வீட்டிலலாம் சத்தம் போட்டாங்க, வேறு ஏதாவது தொழிலை பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த ஜெம் கட்டிங் தொழில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துருந்துச்சு. சரி அதை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அதில் இறங்கி செஞ்சேன். அதுலேயும் ஒரு தேக்க நிலை வந்துருச்சு. இதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு தினசரியில் தஞ்சாவூர் ஓவியம் கற்றுத்தரப்படும், ஆர்வம் உள்ளவர்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் அப்புறம் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க வந்து தஞ்சாவூருக்கு என்னை வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தாங்க. அங்கே போய் தான் இது முறையான கல்வியாக நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்குற எங்களுக்கு வந்து அந்த ஓவியத்தில் என்னென்ன நுட்பம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு சரியாக தெரியாது. அதை தான் உண்மை ஒத்துக்கணும். உண்மையில் இந்த தஞ்சாவூர் ஓவியம் வந்து எப்படி உருவாக்கப்படுது, பின்புலம், அதாவது இந்த ஓவியத்தில் வந்து மிக முக்கியமானதாக சொல்லப்படுறது என்னென்னா அந்த பின்புலமும் மைய உருமும், இதுக்கு தீட்டுற வண்ணங்கள் தான் அந்த ஓவியத்தை வந்து பொலிவு கூட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன வண்ணங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? ஆமாங்க, அந்த இது எப்படி உருவாக்குறாங்க, முதல்ல எப்படி பெயிண்டிங் உருவாக்குறோன்னா
அப்போ வந்து இந்த இந்த பலகெல்லாம் இந்த இந்த பலகை போர்டு முதல்ல மாவு அரசு பலா இந்த மாதிரி பலகைகளை பயன்படுத்தி அதில் வந்து இந்த காடா துணின்னு சொல்லுவாங்க அதை போட்டு அதுக்கு அதை வந்து ஒட்டி அதுக்கு மேலே கோட்டிங் அடிப்பாங்க. அந்த கோட்டிங் வந்து இந்த செங்கல் தூள் சுடுமணல் தூள் இதெல்லாம் அரைச்சி சலித்து அதில் கோந்தெல்லாம் கலந்து அதுக்கு பிறகு எந்தெந்த இடத்துல மேடு பள்ளம் அந்த அங்காவயத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் நேரடியாக தங்கத்தை அது மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் இயற்கை வண்ணங்களால் படத்தை வரைஞ்சி இது பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் எல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பிளைவுட் எடுத்துக்கும் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டாக எடுத்துக்கும். இந்த வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் எடுத்துக்கிட்டு அது மேலே இந்த காடா துணியை காடா துணி மேலே இது பண்ணி இதுக்கு மேலே இந்த சாக் பவுடரில் கோட்டிங் பண்ணுவோம். சாக் பவுடரும் ஃபெவிகாலும் கலந்து இதில் கோட்டிங் பண்ணுவோம். இதை நல்லா காய வச்சு அதுக்கு பிறகு நம்ம என்ன ஓவியம் வரைகிறோமோ அந்த ஓவியத்தை அவுட்லைனை ஸ்கெட்ச் பண்ணிக்குவோம். அவுட்லைனை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான கற்கள் பதிக்கணும், கிரீடெல்லாம் எப்படி பண்ணணும், கையில் எப்படி என்னென்ன கற்கள் என்ன கலரில் வரணும் அந்த மாதிரி முதல்ல பதிச்சிடும். அதுக்கு பிறகு சாக் பவுடரும் கருவேல் கோந்து அது ரெண்டையும் கலந்து கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல மேடெல்லாம் தேவையோ இப்போ இந்த கிரீடத்துக்கு பேஸோட கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் மேடு ஏற்றி அதில் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அந்த அதே பவுடரை இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சு இந்த டிசைன்ஸ் எல்லாம் இதுக்கு பேர் நாங்கள் சுலை டிசைன் சொல்லுவோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் செய்வோம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் நுணுக்கமாக செஞ்சு அதுக்கு பிறகு தான் இதுக்கு மேலே இந்த தங்க இழைகளை ஒட்டுவோம். இந்த தங்க இழைகள் ஒட்டி முடிக்கும்போது அங்கங்கே பீசுகிற இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு பிறகு இதெல்லாம் நாங்கள்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பேஸ் கலர் வைப்போம். இதில் மைய ஓவியத்துக்கு தான் நாங்கள் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த ஓவியம் இல்லை எந்த ஓவியத்துக்கும் அதான் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் பண்ணுற இந்த மைய ஓவியத்துக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஆண் கடவுளாக இருந்துச்சுன்னா வெண்மையான கலரை தான் முதல்ல கொடுப்போம். பெண் கடவுளில் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா வெளிர் மஞ்சள் கலரு இல்லை இது போய் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஓவிய இருக்கிறதுனால இதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான கலரை கொடுத்துக்கோம். இதெல்லாம் கொடுத்து இதில் மிக நுணுக்கமாக கை கால் எல்லாம் முழுமையாக வரைஞ்சி இந்த ஓவியத்தை முடிப்போம். இதில் இந்த பின்புல கலர் இந்த பின்னாடி இருக்கிற கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக செய்வோம். அப்போ தான் அந்த பெயிண்டிங் வந்து ஒருபடி முன்னாடி வர மாதிரி இருக்கும், தத்ரூபமாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃப்ரேம் போடுவோம். இந்த மாதிரி தான் முதல்ல பெயிண்டிங் உருவாகிறோம். நீங்கள் இப்போ வந்து இந்த பெயிண்டிங்கை காட்டும் பொழுது முருகன் சரி இதுக்கு வந்து நம்ம எப்போதுமே ஒரு படம் வந்து நம்ம வரையணும் ஓவியமாக வரையணும்னா அதுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் வந்து அதாவது வந்து அதுக்கு ஒரு மாறல் வந்து நமக்கு தேவைப்படும். அது நீங்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அதே போல் இவ்வளோ பெரிய உருவமாக ஒரு மாடல் கிடைச்சதுன்னா அதை நீங்கள் வந்து சின்னதாக எப்படி மாற்றுவீங்க? இது வந்து நாங்கள் இந்த பழைய ஓவியங்கள் இருக்கிறத மாதிரி கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன மாதிரி ஓவியங்கள் தேவையோ அதை மாதிரி நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அந்த உருவத்தில் அந்த மாதிரியான உருவத்தை எடுத்துக்கிட்டு எங்களுடைய தனிப்பட்ட பாணியில் நாங்கள் வரைஞ்சி காட்டுவோம். இது இதுக்கு வந்து பெருசாக இருக்கிறது எப்படி சின்னது பண்ணுறோன்னா பெரிய அளவில் பெரிய பெரிய அளவில் இருக்கிற ஓவியங்கள்லாம் கூட அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி சின்னதாக்கி அதுக்கு நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க. அது ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து மிக சின்ன சைஸில் என்ன சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு மாற்றி அதுக்கு பிறகு அப்போ அந்த மாற்றும்போது வித்தியாசப்படும் கை கால் அதெல்லாம் வித்தியாசப்படும். அதெல்லாம் மீண்டும் நாங்கள் அதை திருத்தி அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஓவியத்தை தயார் பண்ணுறோம். எந்த ஒரு கலையை நம்ம கற்றுக்கிட்டாலும் அதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை அவ்வளவு சீக்கிரமாக சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்னு தான் பலர் சொல்கிறாங்க. தஞ்சாவூர் ஓவியம் வரைகிறதுல நிச்சயமாக உங்களுக்கு அது மாதிரியான ஒரு அனுபவம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்திருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நுணுக்கத்தை கொஞ்சம் நாள் விட்டோ கொஞ்சம் நாள் கழிச்சோ தான் சொல்லித்தருவாங்க. இப்போது எனக்கு வந்து இப்போ நான் எனக்கும் அது மாதிரி கிடச்சிது. இப்போ எனக்கும் இந்த ஓவியங்கள் முதல்ல நான் தஞ்சாவூர் ஓவியங்கள் இதை விட இந்த தஞ்சாவூர் ஓவியத்தில் இது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அந்த மெயினான அந்த மத்திய ஓவியத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே சொல்லித்தரதில்லை. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை நம்மக்கிட்ட வேலை செஞ்சுட்டு நமக்கு போட்டியாக வந்துடுவாங்களோ அல்லது நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு உதவிக்கு ஆள் கிடைக்காம இருமோ இந்த மாதிரியெல்லாம் கூட மனசில் வச்சுட்டு கூட அந்த மாதிரி செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக எனக்கு இதிலேருந்து கொஞ்சம் மாறுதலான ஒரு விஷயம் கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னா எனக்கு உண்மையிலே நான் தபால் வழியில் தான் இந்த கல் இது ஓவியத்தை வந்து பேசிக் கற்றுக்கிட்டேன்.
அப்போ வந்து எனக்கு ப்ரஷ்ஷை பிடிக்க தெரியாது. இது உண்மை, யாரும் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா, உண்மையிலே எனக்கு ப்ரஷ் பிடிக்க தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த விதெல்லாம் அந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முதல்ல செய்ய சொல்லி, இந்த ஸ்க்ரீன் போடுறது, இதில் வர இந்த குஞ்சங்கள் செய்கிறது, இந்த மாலை செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் முதல்ல செய்ய சொல்லி அப்புறம் தான் அதுக்கு போவாங்க. அது எப்படி ஒரு ரெண்டு வருஷங்கள் மூணு வருஷங்கள் கூட கடத்துவாங்க. இப்போ நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரத்திலே நான் அந்த பேசிக் இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க அந்த பயிற்சி பள்ளி ஓனர் வந்து பார்த்துட்டு, இந்த பையன் நல்லா பண்ணுறாப்பிலையே, இவருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லா செஞ்சு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்ன நான் குருவாக நினைக்கிற திரு மனோகர் ஓவியர் தான் அவருக்கு அவர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் எனக்கு முத முதல்ல முகம் கை காலெல்லாம் எந்த அளவில் எந்தெந்த எந்தெந்த ஓவியத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. இதில் எனக்கு இன்னும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கற்றுக்கும் போது அந்த இடத்துலேயே தங்கி கற்றுக்கிட்டேன். அப்போது பகல் முழுக்க ஒரு ஓவியர் செஞ்சு வச்சுட்டு போகிறத நான் இரவில் இருக்கும்போது அதை பார்த்து, அவர் செஞ்சு சொல்லி கொடுத்ததை விட அவர் செஞ்ச ஓவியங்களை பார்த்து பார்த்து எனக்கு மனப்பாடமாகி நான் அதை திரும்ப நான் செய்ய ஆரம்பித்தேன். அப்படி செஞ்சு தான் அங்கே முறையாக எனக்கு உருவாக்க முடிஞ்சது. நீங்கள் வரைஞ்ச எந்தெந்த கடவுள்கள் எல்லாம் உங்களுக்கு விருதுகளை வாங்கி கொடுத்துருக்காங்க? ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல்னு சொல்லி வாழ்ந்த அவதார கடவுள்னு சொல்லுவாங்க ஸ்ரீராமர். அந்த ஸ்ரீராமருடைய ராமர் பட்டாபிஷன் தான் எனக்கு ரெண்டு முறை விருது வாங்கி கொடுத்துருக்கு. ஒரு முறை தமிழ்நாடு ஓவிய நுண்கலை பயிற்சியிலேருந்து மூத்த கலைஞர்களுக்கான ஓவிய போட்டி நடத்துனாங்க, அதில் கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கின ஓவிய ராமர் பட்டாபிஷேகமாக இந்த படம் தான். அரசு சார்பில் பூம்புகார் நிறுவனம் ஒரு மாநில விருதுக்கான ஓவிய போட்டி நடத்துனாங்க, அதில் நான் கலந்துக்கிட்டு அதில் எனக்கு மாநில விருது தங்கப்பதக்கம்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த விருத்தாசலத்தில் ஒரு 2010 விருத்தாசலத்தில் ஒரு கின்ன சாதனைக்கான ஒரு ஓவிய நிகழ்ச்சி நடத்துனாங்க, அதில் நான் பங்கெடுத்துக்கிட்டேன். அதில் எனக்கு பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு சான்று கொடுத்துருக்குறாங்க. இது போல் எனக்கு நிறைய கிடைச்சிட்ருக்கு. கடவுள் உருவாக்கின மனிதனுக்கு மீசையும் ஆசையும் இருக்குது, ஆனால் மனிதன் உருவாக்கின அந்த கடவுள் மட்டும் மீசையும் ஆசையும் இல்லாமல் குழந்தைத்தனமாக பெண்ணின் தன்மையுடைய முகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் இந்த கேள்வி வந்து நிறைய இடங்களில் கேட்கப்பட்டிருக்கும், இருந்தாலும் ஒரு ஓவியராக இதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப சிக்கலான கேள்வியாக கேட்குறீங்க. இருந்தாலும் எனக்கு நாங்கள் செவியாக கேட்ட வரைக்கும் சொல்கிறேன், அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் வந்து காட்டுவாசி போல தான் இருந்திருக்காங்க. இரவில் மரத்து மேலே ஏறி படுக்கிறது, காலையில் எழுந்து வேட்டைக்கு போகிறது, அப்படி தான் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாங்க. அப்படி அந்த காலையில் அந்த விடியிற அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் முதல்ல கடவுள்னு நினச்சி கும்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது முதல்ல சூரியனை கும்பிட்டுருக்காங்க, அதுக்கு அடுத்து வந்தவங்க சூரியனையும் சிவனையும் கும்பிட்டுருக்குறாங்க. அப்போல்லாம் மீசை இருந்திருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுன்னா, ரவிவர்மாவோட ஆரம்பகால பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா சிவனுக்கு மீசை இருக்கும். அப்புறம் இந்த திராவிட கலாச்சாரத்தில் அந்த வீரத்துக்கு அந்த மீசையைத்தான் சொல்கிறாங்க, மீசையை தான் மிடுக்காக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இருந்ததுக்கெல்லாம் அந்த ஓவிய அதில் மீசை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆரியர்கள் உள்ள என்ட்ரு ஆகும்போது தான் அவங்க அந்த கடவுள் அவங்களுக்கு மீசை கிடையாது, அவங்க கும்பிட்ற கடவுளுக்கும் மீசை இல்லை, அதனால் இருந்ததுன்னு ஒரு செய்தி. இன்னொன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வடக்குலேருந்து வந்த அந்த ஆரியர்கள் தான் வைணவம்ன்ற ஒரு மதத்தை உருவாக்கி அதுக்கு மகாவிஷ்ணுங்கிற கடவுளை வச்சு அதுக்கு பிறகு பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணும்போது அந்த முடி உதிர்ந்துட்டால் தோஷமாயிரும், தலைமுடி உதிரக்கூடாது, மீச முடி உதிரக்கூடாதுன்னு முதல்ல முகச்சவரம் பண்ணுவாங்க. அப்புறம் முன் வழுக்கை தெரிகிற மாதிரி நல்லா முடியை எடுத்து பின்னாடி வச்சு குடுமி போட ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுக்கும் மீசை இல்லை, அவங்க கொண்டு வந்த அந்த விஷ்ணுவுக்கும் மீசை இல்லை, அப்படி ஒரு செய்தி சொல்லிகிட்ருக்காங்க. இது எப்படியோ எனக்கு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொதுவாக அந்த கடவுளோட சாந்தமான அந்த முகம், அந்த சிரிப்பு, அந்த புன் சிரிப்பு, அந்த கனிவான கருணையான பார்வை, இதெல்லாம் பார்க்கும்போது இதனால் தான் அந்த ஓவியங்கள்லாம் அப்படி இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய எண்ணங்கள்.
காலங்காலமாக வந்து இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து நம்ம வறுமையில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன அளவு உள்ள ஒரு ஓவியம் வந்து நீங்கள் தஞ்சாவூர் ஓவியம் வரைகிறீங்கன்னா அதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? ஏன்னா இது வந்து ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த ஓவியமாக தெரியுது, ஒவ்வொன்றுக்கும் நிறைய அக்கறை எடுத்துக்கணும் போல் இருக்குது. எத்தனை நாட்கள் ஒரு குறைஞ்சபட்ச ஓவியத்தை தயார் பண்ண ஆகும்? அந்த ஓவியம் அப்படி தயார் பண்ணுற ஓவியம் வந்து போதுமான அளவுக்கு வருமானத்தை தருதா உங்களுக்கு? இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு குறைந்தபட்ச ஓவியம், இப்போது இந்த மாதிரியான ஓவியங்கள் இது ஒரு சின்ன இருக்காது, கொஞ்சம் சின்ன அளவு சைஸு. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓவியம் வரைகிறதுக்கு 3-4 நாட்கள் ஆகும். இப்போது இதுக்கு எங்களுக்கு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 10-15 ஓவியங்களுக்குள்ளே தான் செய்ய முடியும். அப்போ அந்த ஓவியங்களுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 5,000-6,000 இப்படி தான் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதில் வேலைப்பாடுகள் என்னவோ அதிகம், மற்ற தொழிலிருந்து ஒப்பிடும்போது வருமானம் என்னவோ ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா மற்ற உழைப்பெல்லாம் இந்த 100 நாள் வேலைக்கு போனாலே ஒரு 1,000 ரூபா கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 5-6 நாள் மெனக்கெட்டு தான் இந்த ஓவியம் செய்ய முடியும். நீங்கள் பார்க்குற இந்த அழகான ஓவியம் நாங்கள் முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இதை நாங்கள் அப்படி உட்காந்த நிலையிலே இப்படி செய்யும்போது இந்த கழுத்து வலியெல்லாம் ஏற்பட்டுரும். கழுத்து வலி, கை வலி, இடுப்பு வலி, சில நேரங்களில் கொஞ்சம் அதிகப்படியாக நாங்கள் கவனம் செலுத்தும் போது இந்த கண் பார்வையில் மாதிரி அந்த ஓவியங்கள்லாம் அப்படி ரெண்டு ரெண்டாக சேர்கிற மாதிரிலாம் கூட ஆகும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இந்த ஓவியத்துக்கு கிடைக்கிற வருமானம் என்னவோ குறைவு தான். பழமையும் பெருமையும் நிறைந்த இந்த கலைகளை வந்து பாதுகாக்கிற இந்த உங்களை மாதிரியான கலைஞர்கள்கிட்ட வறுமையும் கூடவே இருக்கிறத இப்போது நீங்கள் சொல்லியும் கூட நாங்கள் நேரடியாக பார்க்குறோம். ஆனால் வறுமையில் இருக்கிற அந்த கலைஞர்கள்கிட்ட இருந்து தான் கடவுளே உருவாகிறார் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். வருங்காலங்களில் இந்த கலை அழியாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, ஏன்னா ஒரு ஓவியனுடைய படைப்பு வெளியில் கிடைச்சி அவங்களுக்கு கிடைக்கிற பாராட்டு தான் அவங்க இவ்வளோ கஷ்டத்தை விட கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். இது வந்து அழியாமல் பாதுகாக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது அடுத்த ஒரு இளைஞர்களுக்கு அந்த மாவட்டந்தோறும் ஒரு பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கலாம். அங்கே நல்ல அனுபவமிக்க ஓவியர்களை அமர்த்தி அவங்களுக்கு 1-2 மாதம் இல்லாமல் 1 வருடக்கணக்கில் அந்த அடிப்படையிலிருந்து அந்த ஓவிய பயிற்சி கொடுத்தோம்னா அவங்களும் ஆர்வமாக கற்றுக்குவாங்க. அந்த ஓவியம் வரைய அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கலைஞர்களுக்கு இதில் இருக்கிற மூலப்பொருளே மிக முக்கியமானது இந்த தங்க ரேக்குகள் தான். அதனுடைய விலைகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் அரசு மானிய விலையில் கொடுத்தாங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம், அதை விட்டு விலகணும். இப்போ சமீப காலமாக இந்த ஓவிய கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு தொழிலுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. காரணம் வருமானம் சரியான முறையில் இல்லை, இதையே வச்சுட்டு வளர்த்திட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி மானிய விலையில் கொடுத்தாங்கன்னா நாங்களும் நல்லா இருக்க முடியும். அதாவது புதுசாக வரலைன்னா கூட இருக்கிறவங்களாவது அதை தக்க வச்சுக்க முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யும்போது இந்த உடல் உபாதைகள்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஒரு மருத்துவ காப்பீடு அல்லது விபத்து காப்பீடு இந்த மாதிரி கொடுக்கலாம். இதுவும் இன்னொன்று என்ன செய்யலைன்னா இந்த விவசாயிகள் தொழிலாளிக்கு முதியோர்களுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அதுபோல் இவங்களுக்கும் ஒரு உதவித்தொகை கொடுத்தாங்க, கலைஞர்களுக்குன்னு ஒரு உதவித்தொகை கொடுத்தாங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னும் வரவங்களும் இந்த தொழிலை ஆர்வமாக கற்றுக்க வருவாங்க. பணத்தை வச்சு குணத்தை எட போடுற இந்த காலத்தில் போதுமான அளவுக்கு வருமானம் இல்லாத போது அப்படி என்ன சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தொழிலில்? நிச்சயமாக சாதிக்கணும் சார். ஏன்னா வறுமைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானம் பத்தலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். ஒரு மனுஷனாக பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அதுபோல் எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. இப்போ நான் மாநில விருது வாங்கியிருக்கேன், அடுத்து தேசிய விருது வாங்கணும், சிற்பகுரு அவார்டு வாங்கணும். இதுபோல் இன்னும் இந்த ஓவியத்தில் மேலே மேலே போகணும், நிறைய அளவில் பேசப்படக்கூடிய அளவுக்கு சாதிக்கணுங்கிறது எனக்கு. ஏன் இப்போது கூலி தொழிலாளி கூட தான் அவங்க இப்போ குழந்தைங்களை படிக்க வச்சு கலெக்டர் ஆகியிருக்காங்க, ஒரு லாட்டரி சீட்டு விற்கிறவங்க ஒரு பெரிய அரசு அதிகாரி ஆகியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கப்போ இப்போ நம்ம ஒரு பழமொழி கூட சொல்லும்போது நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா ஒழுக்கம் மிஞ்சாது அப்படிம்பாங்க. அது எங்களுக்கும் பொருந்தும். நாங்கள் கணக்கு பண்ணி இதை செய்யணும்னு நினச்சோம்னா எங்களுக்கு இது கிடைக்காது, ஆனாலும் சாதிச்சு காட்டணும், சாதிக்கணும். நேயர்களே, நம் வாழ்க்கைக்கு வடிவம் கொடுப்பது கடவுள் என்று சொல்கின்றோம். ஆனால் அந்த கடவுளுக்கே வடிவம் கொடுப்பது இவர்களும் சிற்பியும் தான்.
இவர்களது கையில் தவழும் கடவுள் போதிய அளவிற்கு அவர்களது பையில் பணம் தர மறந்தாலும் நெய்யில் ஏற்றிய தீபம் போன்று வறுமையில் இருந்தும் கூட இதில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்ற அவர்களது எண்ணம் நிமிர்ந்து நிற்கும் வரை தஞ்சாவூர் ஓவியங்கள் மட்டுமல்ல, காலம் உள்ளவரை தமிழர்களின் காவியங்கள் கூட நிச்சயம் அழிந்து போகாது. நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஓவியர் ஹரிதாஸ் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில். நன்றி.